தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மீனாட்சி சமையல் அண்ட் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போறோம். ராகி ரொட்டி இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோங்க. 250 ml இது. ஒரு கப் அளவுக்கு கேப்ப மாவு எடுத்திருக்கோம். நம்ம கடையில வாங்கினதுதான் இது. இதை சளிச்சு எடுத்துக்கலாம். சுத்தமா தான் இருக்கும், இருந்தாலும் சளிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதை நல்லா சளிச்சாச்சு. இப்ப இதுல வந்து ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய்ச்சில நல்லா பொடியா நறுக்கிக்கலாங்க. அதை இதுல போட்டுடலாம். 10 சின்ன வெங்காயம் அளவுக்கு எடுத்து நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் இதுல போட்டுடலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், பொடியா நறுக்கிக்கலாம். கருவேப்பிலையை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன், கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் இப்ப நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. ஒரு கப் அளவுக்கு தண்ணிய சூடு பண்ணிருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி உருட்டுற அளவுக்கு இருக்கணும், ரொம்ப கெட்டியாவும் இருந்துடக்கூடாது. இப்ப நம்ம வீட்டுல வந்து வாழை இலை இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. இப்ப நம்மகிட்ட வாழை இலை இல்ல, அதனால நான் பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். இது நம்ம கேக்குக்காக கட் பண்ணி வச்சிருந்தது. இந்த அளவுக்கு உருண்டை உருட்டிக்கலாம். உங்களால எவ்வளவு லைட்டா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. இப்ப தோசைக்கல்லி காஞ்சதுமே இதை எடுத்து அப்படி போட்டுடலாம். இப்ப கல்லு நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுப்பை வந்து நீங்க ஆன்ல வச்சிடாதீங்க, சிம்மிலே வச்சாதான் நம்ம வந்து அந்த கேப்பை வந்து நல்லா வேகணும். அதுக்காக தான் நம்ம நல்லா வேகணுன்றக்காக தான் சுடு தண்ணியும் போட்டு நம்ம வந்து பிணைஞ்சிருக்கோம். பக்கத்துக்கு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. சிம்மில் பொறுமையாக இது வேக வச்சா நல்லது, இல்லட்டினா குழந்தைகளுக்கெல்லாம் செமிக்காமல் போயிடும். அவ்வளோதாங்க, நமக்கு கேப்ப ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. கேப்ப ரொட்டிக்கு வந்து நமக்கு சைடிஷாக வந்து தேங்காய் சட்னியை நல்லா தாளித்து இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. காலையில் எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மீனாட்சி சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல சமையலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.